ஹே ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் டாக். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 2018 ரிலீஸ் ஆன ஜெகா போச்சவ் அப்படின்ற ஒரு இந்தோனேஷியன் ஆரப்படத்தை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னடா படத்தோட டியூரேஷன் ரொம்பவே கம்மியாக இருக்கே, நல்லா இருக்காது அப்படின்னு தானே கேட்குறீங்க. அப்படிலாம் தப்பாக இட போட்டுறதீங்க, உண்மையிலே ரொம்பவே தரமான ஒரு பேய் படம். வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா மறக்காம கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. இந்த படத்தோட ஒன் லைனர் கான்செப்ட் சொல்லி உங்கள் மூட் நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஸோ டேரக்டாக படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக கீழே ரெட் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்க போற ஒரு வீடியோ உங்களை வந்து சேரும். சரி வாங்க படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளேஷன் குள்ள போகலாம். இந்த படத்தோட ஆரம்ப காட்சியில ஒரு ஹாஸ்பிட்டல் காட்டுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் தான் நம்ம ஹீரோயின் நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவாகவே நம்ம ஹீரோயினுக்கு சின்ன பசங்க குழந்தைங்களை பார்த்தா ரொம்பவே பிடிக்கும். இப்போ கூட நம்ம ஹீரோயின் கேன்சர் நோயால பாதிக்கப்பட்ட ஒரு சின்ன பையனை அவனோட பெட்ல படுக்க வச்சுட்டு அவளோட ஷிஃப்ட் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி கிளம்பி போலாமேனு பார்த்தா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பையனை பெட்ல படுக்க வச்சிருப்பாள், அந்த பையன் இறந்து போயிட்டான். அதை நினைச்சு நம்ம ஹீரோயின் ரொம்பவே வேதனைப்படுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினோட ஏதோ ஒரு தீர்ப்பா, அவ எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிலேட்டிவோட வீட்டுல மெடிக்கல் சப்போர்ட் தேவைப்படுது, நீ உடனடியாக அங்க போகணும்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் மறக்காம அந்த வீட்டுக்கு போறா. அந்த வீட பாத்தீங்கன்னா இவ போறப்பவே நல்லா இருட்டாயிடுது. வீட்டுல யாராச்சும் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு டோர் நாக் பண்றா. உள்ள இருந்து ஒருத்தர் வரான். நீங்க யாருன்னு சொல்லி அவளை கேக்குறப்போ நம்ம ஹீரோயின் யாருக்கோ மெடிக்கல் சப்போர்ட் தேவைப்படுறதா சொல்லி சொன்னாங்க, அவங்களை பாத்துக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றப்போ, ரொம்ப சாரி, என்னோட அம்மா ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க அப்படின்றத அந்த பையன் சொல்றான். சரி, இதுக்கு மேல நம்ம இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கார் எடுத்துட்டு கிளம்பலாம் சொல்லி பாக்குறப்போ கார் ஸ்டார்ட் ஆகல. ரொம்ப நேரமா ட்ரை பண்ணி பாத்துட்டு இருக்கா, ஆனாலும் ஸ்டார்ட் ஆகல. இத அந்த வீட்டுல இருக்கிற பையன் பாத்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு உதவி பண்றான், அந்த காரை சரி பண்ணி கொடுக்குறான். ஆனா நம்ம ஹீரோயின் போறதுக்கு முன்னாடி இவன் ஒரு உதவி கேட்கறான். ஆக்சுவலா இப்ப ஒரு கிழவி செத்து போனதா சொல்லி சொன்னாங்கல்ல, அந்த கிழவி இந்த பையனோட ஒரிஜினல் அம்மா கிடையாது, இவன் ஒரு வளர்ப்பு மகன். சோ அந்த பாட்டிக்கு இறுதி சடங்குகளை இவனால செய்ய முடியாது இல்லையா, ஃபுல்லா கிளீன் பண்ணணும், அதை மட்டும் எனக்கு கொஞ்சம் பாத்து குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பையன் நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்கறான். சரி ஓகே, இந்த சின்ன ஹெல்ப்பையாவது பண்ணிட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு அந்த பாட்டியோட பிணத்தை எடுத்து குளிப்பாட்டி உடல் முழுக்க துணிகளை சுத்தி மூக்குலையும் பஞ்ச வச்சு நம்ம ஹீரோயின் எடுத்து ரெடி பண்ணிடுறாங்க. சரி கிளம்பலாமேன்னு பாக்குறப்போ அந்த கிழவியோட பையனுக்கு ஒரு போன் கால் வருது. இப்ப இந்த கிழவி அடக்கம் பண்றதுக்கு சுடுகாட்டுல இவனுக்கு கொஞ்சம் வேலை இருக்கான், அதனால இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் எங்க அம்மாவோட பிணத்தை பாத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட கேக்குறான். இப்போ அது மட்டும் கிடையாது, அந்த கிழவியோட மகனுக்கு ஒரு குட்டி பொண்ணும் இருக்கா, அவளும் இதே வீட்டுலதான் இருக்கா. சரி சின்ன பொண்ணு வீட்டுல பிண வேற இருக்கு, தனியா எப்படி விடுறது? சோ அதனால நம்ம ஹீரோயினும் ஒத்துக்கிறா. இவனும் பைக் எடுத்துட்டு கிளம்பி போயிடறானா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள வந்து சில போட்டோஸா பாக்குறான். அதுல அந்த கிழவிக்கு கல்யாணம் ஆகி ஒரு புருஷா இருக்கான், அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு பொண்ணும் இருக்கா. அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயின் இந்த பக்கமா திரும்பினா, நம்ம ஹீரோயின் அந்த செத்து பொண்ணு கிழவியோட மூக்குல ரெண்டு பஞ்சு வச்சிருப்பா இல்லையா, அதுல ஒரு பஞ்சு கீழே விழுந்திருக்கு. சரி ஏதோ தெரியாதனமா கீழே விழுந்திருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மறுபடியும் அந்த பஞ்சு எடுத்து அவங்க மூக்குல வச்சிடறா. இப்போ மேல இருந்து ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் படி ஏறி மேல போறா. அங்க ஒரு பெட்ரூம் பாக்கறா, பெட்ரூம்ல யாரும் இல்ல. டக்குன்னு தேடி பார்த்தா அந்த குட்டி பொண்ணு பேய் மாதிரி நிக்கிறா. அந்த குட்டி பொண்ணுக்கு கால் கூட கொஞ்சம் முடியாது போல இருக்கு, நொண்டி நொண்டி தான் நடக்கிறா. நம்ம ஹீரோயினும் அந்த குட்டி பொண்ணு கிட்ட பேச்சு கொடுத்து பாக்குறா. ஆனா அந்த குட்டி பொண்ணு பெருசா நம்ம ஹீரோயின் பேசுறத கண்டுக்க மாட்டா. இப்போ திடீர்னு ஒரு பாட்டு சத்தம் கேக்குது. என்னன்னு கீழே வந்து பார்த்தா பழங்காலத்து மியூசிக் பிளேயர் இருக்கும் பாத்தீங்களா, அது தானாவே பிளே ஆயிட்டு இருக்கு. அதை ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயின் இந்த பக்கமா திரும்பி பாக்குறா, அந்த பிணத்தோட மூக்குல மறுபடியும் அந்த பஞ்சு கீழே விழுந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த டைம் அந்த கிழவியை சுத்தி நம்ம ஹீரோயின் துணி கட்டிருப்பா பாத்தீங்களா, அதுவும் லைட்டா அவிழ்ந்திருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு உள்ளுக்குள்ள லைட்டா பயம் இருக்கு, ஆனா வெளியே காட்டிக்கல. மறுபடியும் அந்த துணியை கட்டி அந்த கிழவியோட மூக்குல பஞ்சையும் சேர்த்து வைக்கிறா. டக்குன்னு ஒரு பெரிய சத்தம், யாருன்னு பார்த்தா அந்த குட்டி பொண்ணு அலறா. நம்ம ஹீரோயினும் அவசர அவசரமா மேல ஓடி போய் பாக்குறா. அந்த சின்ன பொண்ணு பெட்டு கடியில எதையோ பார்த்து பயந்து போயிருக்கா. அவ ஒரு கபோர்ட் பக்கம் கையை நீட்டுறா, பார்த்தா அந்த கபோர்ட்குள்ள இருந்து யாரோ அதை சுரண்ற மாதிரியான சத்தங்கள் கேட்டுட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினும் பொறுமையா கிட்ட போய் அந்த கபோர்ட் ஓபன் பண்றா, பார்த்தா அதுக்குள்ள யாருமே இல்ல. ஒரு வழியா நம்ம ஹீரோயினும் அந்த விசிங் ஸ்ப்ரே மாதிரி ஒன்று இருக்கும் பாத்தீங்களா, அதை எடுத்து அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து அவளை ஆஸ்வாசப்படுத்தி தூங்க வச்சிடறா. இப்ப நம்ம ஹீரோயின் மறுபடியும் கீழே வந்துடுறாங்க. பிளேட்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்கப்போ மறுபடியும் வீட்டுல இருந்து ஏதோ ஒரு சத்தம் வருது. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு படிக்கட்டு போய் பார்த்தா வீனுக்கு அந்த பக்கம் ஒரு பேய் ஒன்று நிக்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை இதை நம்ம கற்பனையா இருக்கும் சொல்லி அப்படின்னு யோசிச்சா பின்னாடி பாருங்க, ஒரு கொடூரமான உருவம் ஒன்னு நின்றுட்டு இருக்கு, அப்படியே மாடிக்கு நடந்து போயிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு யாரோ இவ்வளவு மாடியில இருந்து கீழே தள்ளி வர மாதிரி தெரியுது. டக்குனு முடிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயின் கண்டதெல்லாம் ஒரு கனவு. அந்த குட்டி பொண்ணோட பெட்ரூம்லயே நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. இப்ப அந்த குட்டி பொண்ண காணும், எங்க போயிட்டு அவ அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுக்க தேடி பாக்கற நம்ம ஹீரோயின். எங்கேயுமே ஆள காணும். வீட்டை விட்டுட்டு வெளியே வந்துட்டு மேல பார்த்தா அந்த வீட்டோட உச்சில அவன் நின்றுட்டு இருக்கா, கீழே விழுந்து அவ்வளவுதாங்க. அதனால நம்ம ஹீரோயின் வேக வேகமா மாடிக்கு ஓடி போறா. ஒரு வழியா அந்த பொண்ணையும் காப்பாத்திடுறா. இப்ப அவளை கீழே தூக்கிட்டு வந்துடுறா. அதே நேரத்துல வெளியே போனா பாத்தீங்களா அந்த கிழவியோட பையன், அவன் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்றான். இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை பார்த்தா இப்போதைக்கு வேலை முடியற மாதிரி தெரியல, சீக்கிரமா வாயா, நீ ரொம்ப அமானுஷமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றப்பவே அதை கேட்காம அவன் போனை கட் பண்ணிட்டு போயிடுவான். இப்போ இந்த குட்டி பொண்ணோட உடம்பு ரொம்பவே சில்லுன்னு இருக்கும், அதனால ஒரு காஃபி போட்டு கொடுக்கலாமே சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு காஃபி போட்டு குடிக்க வச்சிட்டு இப்ப நம்ம ஹீரோயின் அந்த குட்டி பொண்ணு கிட்ட, நீ எதை பார்த்த பயந்த, என்கிட்ட சொல்லு, நான் எதுவா இருந்தாலும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஆனா அந்த குட்டி பொண்ணு எதுவுமே சொல்லாம அமைதியாவே இருப்பா. இப்போ மறுபடியும் ஒரு சத்தம் கேக்குது. சரி மெயின் ஓபன் பண்ணிட்டு வெளியே என்ன இருக்குன்னு பாக்கலாமே சொல்லிட்டு இவ டோர் போறா. அப்ப அந்த குட்டி பொண்ணு தடுக்கிறா. மறுபடியும் அவளுக்கு அந்த வீசிங் ப்ராப்ளம் வந்துருது. அதனால நம்ம ஹீரோயின் ரொம்பவே வேகமா மாடிக்கு ஓடி போறா. அந்த மருந்து எடுத்துட்டு வேகமா வரப்போ கண்ணாடியில பாத்தீங்கன்னா அந்த கொடூரமான துணி சுத்தின உருவம் அங்க நின்று இருக்கு. இப்போ அதை நம்ம ஹீரோயினும் நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. சரி இந்த பக்கம் திரும்பவுமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பாருங்க, சடனா அந்த பேய் அவ மூச்சு முன்னால வந்து நிக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டோர் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகும்.
ஆகுது. பயந்து போய் நம்ம ஹீரோயின் கீழே ஓடி வருவா. அப்போ நம்ம ஹீரோயின் துணி சுத்தி வச்சிருந்த அந்த கிழவியோட பாடி காணாம போயிட்டு இருக்கும். இதுக்கு மேல இங்க இருக்கிறது சுத்தமா சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் தெரிஞ்சுக்கிட்டு, இந்த பொண்ணு இங்க இருக்கிறது சேஃப் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் தூக்கிக்கிட்டு கார்ல இங்க இருந்து கிளம்பலாமேனு பார்த்தா அந்த பேய் காருக்கு முன்னாடி நின்று இருக்கு. அந்த பேயை பார்த்துட்டு இந்த குட்டி பொண்ணை பார்த்தா அந்த பேய் இந்த குட்டி பொண்ணை வீட்டுக்குள்ளேயே மறுபடியும் தூக்கிட்டு போயிடுது. நம்ம ஹீரோயின் மறுபடியும் வீட்டுக்குள்ள வராங்க. அந்த குட்டி பொண்ணை எல்லா இடத்திலுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிழவியோட ரூமுக்கு போறப்போ அங்க உள்ள சேர் ஆட்டோமேட்டிக்காவே ஆடிட்டு இருக்கும். இதெல்லாம் நாங்க சந்திரமுகி காஞ்சனாலே பாத்துறோம். அப்போ அந்த துணி சுத்தி வச்சிருந்த அந்த பெண்ணு டக்குனு சீனிகள் இருந்து கீழே விழ அதை பார்த்து நம்ம ஹீரோயின் அரண்டு போய் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறா. அப்போ அந்த குட்டி பொண்ணை காணும் எங்க போயிட்டான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வீடு முழுக்க தேடுறா. அப்போ அந்த குட்டி பொண்ணு ஒரு ரூம்ல பயந்து போய் உட்காந்துருப்பா. பார்த்தா அவளோட உடம்புக்குள்ள ஒரு பேய் இருக்கு. அது அப்படியே ஸ்பைடர்மேன் மாதிரி செவத்துல எல்லாம் அசால்ட்டா ஏறி போகுது. அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம ஹீரோயினையும் அந்த பேய் கண்ட்ரோல் பண்ணுது. சும்மா துணி துவைக்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை போட்டு சும்மா தவத்தவத்தவன் துவைக்கிறா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் அந்த ரூமை விட்டு வேகமா வெளியே ஓடி வந்துருவாங்க. கூடவே அந்த ரூமையும் லாக் பண்ணிடுவா. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு பெட்ரூம் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள யாருமே இல்ல. அங்கேயும் தேடி பார்த்ததுல நம்ம ஹீரோயின் ஒரு பிணத்தை துணி வச்சு சுத்திருப்பா இல்லையா, அந்த பிணத்தோட துணி அப்படியே உருண்டு நம்ம ஹீரோயினோட கால் கிட்ட வந்து விழுது. சரி அதை இழுப்போம்னு சொல்லிட்டு இழுக்க ஆரம்பிக்கிறா. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பக்கத்துல இருந்து யாரும் இழுக்கிறாங்க. டக்கு நம்ம ஹீரோயினை அதை போய் உள்ள இழுத்து போடுது. எங்க அந்த பெயின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் தேடிட்டு இருப்பா பாருங்க. அந்த பேர் ரொம்பவே கூடுறமா நம்ம ஹீரோயினை பயமுறுத்தி விட்டுடுது. நம்ம ஹீரோயினை பயந்து போய் படியில வேகமா இறங்கும் போது தெரியாம ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவா. இப்போ அவ கிட்ட இருக்கிற டார்ச் லைட் அடிச்சு பாக்குறா. அந்த பேய் அப்படியே முன்னாடி நிக்குது. அவ்வளவுதான், நம்ம ஹீரோனால வெளியவும் தப்பிச்சு பார்க்க முடியாது, ஏன்னா டோர் லாக்ல இருக்கு. இப்போ அந்த குட்டி பொண்ணை வேற காணோம், என்ன தனியா விட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தேம்பி தேம்பி அழுகுறாங்க. சரி மறுபடியும் போய் தேடி பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த பெட்ரூமுக்கு போறான். அங்க ஒரு மரப்பெட்டி இருக்கும். அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல நம்ம ஹீரோனோட போட்டோஸ் இருக்கு. இவங்க ரொம்ப நாளாவே நம்ம ஹீரோனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா. சரி இவ போட்டோ இருக்கு ஓகே, ஆனா அந்த கேள்வியோட மகன் சொல்லிட்டு ஒருத்தான் பாத்தீங்களா, அவனோட போட்டோவும் அதுல இருக்கு. அவன் செத்து போன மாதிரியும் அவனுக்கு அந்த துணி சுத்தி சடங்குகள் செஞ்ச மாதிரியான போட்டோஸும் அதுல இருக்கு. பார்த்தா அந்த டாடிக்காரன் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நம்ம ஹீரோயினையும் ஒரு மாதிரி சைஸா பாக்குறான். மேல பார்த்தா அந்த குட்டி பொண்ணு பேய் மாதிரி நின்றுட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு அந்த செத்து போன கிழவி இருக்கால அவளோட சில விஷுவல்ஸ் வந்துட்டு இருக்கு. அதை நம்ம ஹீரோயின் ஃபாலோ பண்ணியே போயிட்டு இருக்கா. முன்னாடி ஒரு சீன்ல நம்ம ஹீரோயின் போட்டோஸ் நிறைய பாத்திருப்பா. அதுல அந்த கிழவிக்கு ஒரு புருஷன் இருந்திருப்பான் இல்லையா. அவன் சாக கடங்குறப்போ இந்த கிழவி என்ன சொல்லிருக்கு, இவரு சாகரத்துக்குள்ள ஒரு நல்ல உடம்ப கண்டுபிடிக்கணும், அதான் இவரோட ஆத்மாவை அந்த உடம்புக்குள்ள செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அங்க நிக்கிறத அந்த கிழவி நோட்டீஸ் பண்ணி கத்த நம்ம ஹீரோயின் சுய நினைவுக்கு வராங்க. இப்போ அந்த கிழவனோட ஆத்மா தான் அந்த தாடிக்காரனுக்குள்ள இருக்கு. அந்த குட்டி பொண்ணோட உடம்புக்குள்ளயும் ஒரு பேய் இருக்கு, அது அந்த கிழவன் கிழவியோட பொண்ணு. இப்போ அந்த கிழவி செத்து போச்சு இல்லையா, இப்போ அந்த கிழவியோட ஆத்மாவை இன்னொரு பொண்ணு உடம்புல வைக்கணும், அதுக்காக நம்ம ஹீரோயினை செலக்ட் பண்ணிருக்காங்க. சோ அதனால தான் பிளான் பண்ணி நம்ம ஹீரோயினை இங்க வர வச்சிருக்காங்க. இப்போ விஷயம் தெரிஞ்ச நம்ம ஹீரோயின் இங்கிருந்து எப்படியாவது தப்பிச்சு போனாலும் சொல்லி அந்த வீட்டுக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கா. ஆனா எங்க போனாலும் அந்த தாடிக்காரனும் குட்டி பொண்ணு விடாம இவ்வளவு தொத்திட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல வெளியே நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கும். வீட்டுல இருக்கிற கண்ணாடி உடைச்சிட்டு நம்ம ஹீரோயின் வெளியே வந்து பத்துன்னு கீழே விழுவாங்க. உசுறு போகல, இன்னும் உசுறு இருக்கு. சரி அப்படி அந்த வீட்டோட கேட்ட தாண்டி வெளியே ஓடி போலான்னு பாக்குறப்போ அந்த தாடிக்காரன் நம்ம ஹீரோனோட மூஞ்சில ஒரே குத்து விட்டு நம்ம ஹீரோயின மயக்கம் அடைய வச்சிடறான். ஓ செத்து போன அந்த கிழவியோட உடம்பையும் நம்ம ஹீரோனோட உடம்பையும் ஒன்னா வச்சு ஒரு மந்திர சடங்க அந்த தாடிக்காரன் பண்ணிட்டு இருக்கான். கூடவே அந்த குட்டி பொண்ணு நிக்கிறா. இப்போ அந்த மந்திர சடங்கு முடிஞ்ச உடனே நம்ம ஹீரோயின் கண்ணு முடிக்கிறா. ஏன்னா இப்ப அவளோட உடம்புல இருக்கிறது அந்த கிழவியோட ஆத்மா. இப்ப நம்ம ஹீரோனோட உடம்புல இருக்க அந்த கிழவி செத்து போன கிழவியோட மூஞ்சியை பாத்துட்டு இருக்கு. ஒன்னும் புரியல, இனிமேல் அந்த கிழவியோட பாடி உங்களுக்கு யூஸ் ஆகாது இல்லையா. சோ அதனால அந்த பிடத்தை வீட்டுல குழி வெட்டி அந்த கிழவியோட உடம்ப புதைக்கலாமே பாக்குறாங்க. ஆனா அந்த கிழவியோட உடம்புல நம்ம ஹீரோனோட ஆத்மா இன்னும் உயிரோட தான் இருக்கு. ஆனா அது அவங்க கண்டுக்கிற மாதிரியே இல்ல. அடுத்த நாள் மூணு பேரும் சேர்ந்து ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. இப்போ அந்த கிழவனுக்கு ஆல்டர்னேட்டிவா அந்த தாடிக்காரன், அந்த கிழவிக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம ஹீரோயின். இப்போ அந்த கிழவன் கிழவியோட மகளுக்கு ஆல்டர்னேட்டிவா ஒரு உடல் தேவைப்படுது, அதுதான் அந்த குட்டி பொண்ணோட உடம்பு. ஆனா அவ ரொம்ப நாள இந்த குட்டி பொண்ணோட உடம்புல என்னால இருக்க முடியாது, நான் ஒரு பெரிய பொண்ணோட உடம்புல போகணும் அப்படின்னு சொல்றப்போ வீட்டோட காலிங் பெல்ல யாரோ அழுத்துறாங்க. வந்து பார்த்தா இப்ப நம்ம ஹீரோயின் தொலைஞ்சு போனதுனால அவளை தேடி ஒரு நர்ஸ் வந்திருக்கா. அவ்வளவுதான், இந்த குட்டி பொண்ணு அந்த நர்ஸ் ஏத்த இறக்கமா பாக்குறா. நமக்கு ஒரு சூப்பர் உடம்பு கிடைச்சிருச்சா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறா. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கும். ஆனா இதுக்கு மேல இந்த படத்தை நான் லெந்தா சொன்னா ஒன்னு தூங்கிடுவீங்க இல்ல பாஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க. அந்த அளவுக்கு இந்த படத்தை ஜவ்வா போட்டு இழுத்து வச்சிருப்பாங்க. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இப்பவுமே இந்தோனேஷியால இந்த போச்சம் அப்படின்ற ஒரு பேரோட நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மேபி இதுலயே ஒரு மூணு நாள் பாட்டு இருக்கலாம். சரி நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு படத்துக்கு கூட நீங்க தனியா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வேற ஏதாவது படம் எக்ஸ்பிளைன் பண்ண தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா கீழே ரெட் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.